Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My name is Roshini Raha. I am studying 6th standard. And now I am going to say Surah Al-Teen. A'udhu billahi minash shaytanir rajeem. Bismillahir rahmanir raheem. At-Tunya At-Teen ennum solvarvadal Surah Al-Teen endru alaikkappadugirathu. Makkavil irakkappatta surakalil ondru. Adhuvum Islathin aarambha kaalakattangalil irakkappatta surakalil ondraagum. வத்தீனி வஸ்ஸைதூன் அத்தின் மீதும் ஆலிவ் மரத்தின் மீதும் சத்தியமாக. வதூரிசீனின் தூசினியின் மலையின் மீதும் சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன் அபயம் அளிக்கும் இவ்வூரின் மீதும் சத்தியமாக. லகத் ஹலகுனஹு இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் மனிதனை மிக அழகிய வடிவில் படைத்தோம். பின்னர் அவனை தாழ்ந்தோரிலும் மிக தாழ்ந்தோராக்கினோம். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை தவிர அவர்களுக்கு முடிவு இல்லாத கூலி உண்டு. இதன் பின்னர் நியாய திருப்பு நாளை உம்மால் எப்படி பொய்யென கருத முடியும்? தீர்ப்பளிப்போரில் அல்லாஹ் மிக மேலான தீர்ப்பளிப்பவன் இல்லையா? இறைவன் அல் குர்ஆனில் பல இடங்களில் சத்தியம் செய்திருக்கிறான். இறைவனின் சத்தியம் என்பது அப்பொருள்களில் உள்ள நன்மைகளை மனித இனத்திற்கு வெளிப்படுத்துவதற்காகவும் மகத்துவத்தை வெளிக்கொணர்வதற்காகவும் செய்யப்படுகிறது. இந்த சூராவின் 4 இடங்களில் இறைவன் சத்தியம் செய்கிறான். அத்தீன் என்பதும் ஆலிம் அத்தீன் என்பதையும் அத்தி மரத்தையும், ஜெய்தூன் என்பது ஆலிவ் மரத்தையும் குறிக்கும். வேறு சில அறிஞர்கள் இது இந்த பொருட்கள் அதிகமான விலையும் குத்ஸ் என்னும் புனித பூமியான ஜெருசலத்தை குறிக்கும் என்று கூறுகின்றனர். அடுத்து வரும் வசனம் மூசா அல்லாவிடம் பேசிய புனிதமான பூமியை குறிக்கும். அபயம் அளிக்கும் பூமி என்பது மக்கா நகரத்தை குறிக்கும். வல்ல ரஹ்மான் தான் நாடிய பொருட்களில் மீது சத்தியம் செய்ய அனுமதி உண்டு. ஆனால் அல்லாஹுவை தவிர வேறு எதன் மீதும், அது கௌபத்துல்லாவாக இருந்தாலும் அல் குர்ஆனாகவே இருந்தாலும் சத்தியம் செய்யக்கூடாது. இந்த சத்தியங்களை எடுத்து வைத்த பின் இறைவன் கூறுகிறான், மனிதனை மிக அழகிய வடிவில் படைத்தோம் என்று கூறி நம்மளை உயர்வாக்குகிறான். ஆனால் எப்பொழுது படைத்தவனை வணங்குவதை விட்டு படைப்புகளை வணங்கினோமோ அப்பொழுதே நாம் தாழ்ந்தோரில் தாழ்ந்தவர் ஆகிவிடுகிறோம்.